Hello friends, welcome to Crazy Designer. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து அம்பர்லா டாப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அம்பர்லா கட் பண்ணல. இது வரைக்கும் வந்து நம்ம சேனல்ல ஒரு நாளும் இந்த வீடியோ போடல, அம்பர்லா கட்டிங் போடல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். நம்ம சேனல்ல இது வரைக்கும் பார்க்காதவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அம்பர்லா கட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 3 மீட்டர் கிளாத்து. நமக்கு வந்து அம்பர்லா கட்டிங்னா கண்டிப்பாக வந்து 3 மீட்டர் கிளாத் வேணும். இதில் 3 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ ரெண்டாக இருக்குது. இந்த ஓப்பன் பகுதி அந்த பக்கமும் ஜாயிண்ட் இருக்கிற பகுதியை நம்ம பக்கமும் வச்சு இப்போ நான் மடித்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து மடிக்கணும். இப்போ ரெண்டாக இருக்கிறத எடுத்து இதை எடுத்து இது மேலே இப்படி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மடிச்சிருக்கிறது அந்த பக்கமும் ஓப்பன் இருக்கிற இடம் வந்து நம்ம பக்கத்திலே இருக்குது. இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி முக்கோண மாதிரி மடிச்சுட்டு இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு உடம்பு எந்த அளவு வேணுமோ, சுற்றளவு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வச்சு பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போ நாற்பத்தி நாலு இஞ்சி வச்சு எடுத்திருக்கேன். 44னா நம்ம வந்து கிளாத்தை 4 மடிச்சிருக்கோம். இதை வந்து நாலாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 11 இஞ்சி வச்சு எடுத்தோம்னா நமக்கு 44 வந்து ஃபுல் லென்த் வந்துடும். இதில் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது வந்து நமக்கு தையலுக்கான பகுதி. இதில் வந்து இப்படியே ஃபுல்லாக இப்படி போட்டு போட்டுக்கலாம். இப்போது நமக்கு உயரம் எந்த அளவு வேணும்னு பார்த்துட்டு இதில் வந்து இப்போ உயரம் வைக்கிறோம். இந்த கார்னரில் வந்து உயரத்தை வச்சுக்கிறோம். இந்த மேலே இருக்கிற கிளாத்தை வந்து எடுக்க வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு உயரம் எந்த அளவு வேணும்னு பார்த்தோம்னா இது வந்து அவங்க உயரத்துக்காக அளவு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த இடுப்பு பகுதியிலேருந்து நம்ம அளவு எடுத்தால் போதும், ஷோல்டர்லேருந்து எடுக்க வேண்டாம். இடுப்பு பகுதியிலேருந்து 35 இன்ச் இருக்குது உயரம். நம்ம 1 இன்ச் தைக்கிறதுக்காக சேர்த்து 36 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறோம். அப்படியே இந்த இடத்துலையே இந்த கார்னர்லேயே இந்த டேப்பை பிடிச்சிட்டு அப்படியே இந்த 36 வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு இப்படி வரைஞ்சி இப்படி எடுத்தால் தான் நமக்கு அந்த ரவுண்டு ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து எடுத்து கட் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ இந்த கட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த பாயிண்ட்டில் இந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஒரு நாச் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓப்பன் இருக்கும், இதில் ஒரு நாச் போட்டுக்கலாம். ஒரு மடிப்பு இருக்கும், ஒரு ஓப்பன் இருக்கும், அதில் வந்து இந்த மடிப்பு இருக்கிற இடத்துல இதில் ஒரு நாச் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் வந்து ஒரு சைடும் இந்த நாச் வந்து ஒரு சைடும் வரும். இந்த ரெண்டும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து நாச் பண்ண இடம் வந்து நமக்கு கரெக்டாக ஃப்ரெண்டும் பேக்கும் வரும். இது வந்து அளவுக்காக அந்த மார்க் பண்ணுறதுக்காக தான் இது வந்து இப்படி அடையாளத்துக்காக நாச் போட்டிருக்கோம். இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற கிளாத்துலேயே நம்ம வந்து இது வந்து நம்ம சிலிவுக்காக எடுத்துடலாம். இதில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க, அந்த பார்டர் கொடுத்த மாதிரி இருக்குது. இதுதான் அவங்க வந்து சிலிவுக்கு அளவு கொடுத்துருக்காங்க. இதை விட 2 இன்ச் வந்து சிலிவு லென்த் வைக்க சொன்னாங்க, அதனால் வந்து நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது வந்து பார்டர் மடித்து தைக்கிற பகுதி, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அளவு. இது சிலிவு இருக்கிற அளவு. இதை வந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்டை அடையாளப்படுத்தி விட்டுருவோம். மிச்சம் இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம வந்து பேக்கு ஃப்ரெண்டுக்கும் அப்படியே எடுத்துக்கலாம். வந்து நம்ம இந்த பகுதி எடுக்கும்போது வந்து இந்த உடம்பு பகுதி எடுக்கும்போது இதில் வந்து நார்மலாக இந்த கட்டிங்கில் வந்து 16 இருக்குது. ஆனால் வந்து இன்னும் ஒரு 2 இன்ச் கூட சேர்த்து இந்த உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ப்ளவுஸுக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக இப்படி இறக்கம் வைக்கிறோம்னா இந்த அம்பர்லா கட்டிங் வந்து ஒரு மாதிரி தூக்கி வர்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த பாடியுடைய லென்த்தை கொஞ்சம் இறக்கும்போது இந்த சுடிதார்களை நாடா கட்டுவோம்ல அந்த அளவுக்கு வந்து இதை இறக்கணும். இறக்கணும்னா தான் தூக்கி வராமல் இருக்கும். அதை வந்து கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இது வந்து நெக்குக்கான பகுதி, இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது மேலே வந்து லைனிங் கிளாத்தை வச்சு அடித்து அப்படியே திருப்பிடலாம். அப்புறம் வந்து இது உடம்பு ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து இதை ஃபுல்லாக தச்சு முடித்தாச்சு. இது அம்பர்லா வந்து இப்படி தான் இருக்கணும். இந்த இடத்துல வந்து இப்படி ஒடுக்கமாக வந்து கீழே வந்து இப்படி முடிஞ்சு வரணும், இப்படி அகலமாக வரணும். இது பார்க்கலாம் இல்லை, இந்த மாதிரி இதுதான் அம்பர்லா கட்டிங்கன்றது. இதுதான் இப்படி தான் இருக்கணும். இது வந்து ஃப்ரெண்டு நெக்கு. இப்போ வந்து தச்சு முடிச்சிட்டேன். இது ஃப்ரெண்டு நெக்கு. இதுக்கு வந்து ஷோ பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கிளாத்துலேயும்
இந்த ஷோ பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். இதை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதுக்கு வேலை முடிஞ்சு. இப்படி வச்சு ஆல்ரெடி வந்து நான் ஷோ பட்டன் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து இப்போ ஷோ பட்டன் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.